ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாண்டி ட்ரெண்ட்ஸில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபியோடு வந்திருக்கேன். ஆமாங்க, நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி. நல்லா தேனாட்டம் அப்படியே சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது தேனாட்டம் நல்ல ருசியாக இருக்கிற ஒரு கருவேப்பிலை குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நார்மலாக செஞ்சோன்னா தூக்கி உரமாக போட்டுருவாங்க, குழம்புலலாம் போட்டோன்னா. அதை அரைச்சி குழம்பாக பண்ணும்போது நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டியான ஒரு குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ தகதகன்னு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த குழம்பு எப்படி பண்ணலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு நல்லா ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஆல்ரெடி காஞ்ச கருவேப்பிலை இது, அதனால் லைட்டாக மட்டும் நான் சூடு பண்ணிக்கிறேன். பச்சை கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி வத்தல் மாதிரி ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கருவேப்பிலையை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, தீஞ்சிடக்கூடாது. அப்புறம் கருவேப்பிலை ரொம்ப கசப்பெடுத்துடும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 மிளகு எடுத்துக்கிறோம். அதையுமே லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் மாறினா போதும். அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அதுக்கிடையில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே காட்டில் உங்களுக்கு கருவேப்பிலை ஏன்னு கேட்டிங்கன்னா, சூடாக இருக்கும்போது அது நொறுங்காது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா நொறுங்கி வரும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அதை இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இதையுமே போட்டு மூணுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோர்ஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா குழம்பு தாளிச்சிக்கலாம். நல்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இவ்வளோ எண்ணெய் ஏன் சேர்க்குறேன்னு கேட்பீங்க. இந்த குழம்பு வந்து நம்ம 10-15 நாள் கூட ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியிலேயோ வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீரகம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். வெளியில் வைக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு தடவை சூடு பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் அப்படியே கூட இருக்கலாம், எடுத்து எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது கூட நல்லா இடித்த பூண்டு ஒரு 15 பல் சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இதில் இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நார்மலாகவே ரசம் சாம்பார் இதெல்லாம் கருவேப்பிலை போட்டாங்கன்னா தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க. ஸோ ஆனால் அதில் இருக்க சத்து அவ்வளோ சத்து இருக்குது, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ சீக்கிரமாக இளநரை இதெல்லாம் வர்றது காரணமே இதை சேர்த்துக்காததால தான். ரெகுலராக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது நமக்கு. இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, பூண்டும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ பொதுவாகவே காரக்குழம்பு மீன் குழம்புக்கெலாம் புளியை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு டிப், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா கசிஞ்சு வருது, தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் குழம்பு மிளகாயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சும்மா கலருக்காக தான் காஷ்மீரி சில்லி போட்டுக்க, உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மிளகாய் பொடியெல்லாம் பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் அது நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் சுண்டி வரட்டும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டிகிட்ருக்கு பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வருது நல்லா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுடுங்க. நல்லா அந்த எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரணும், குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ அதனால் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். பாருங்கள் நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் கொதிச்சுட்ருக்கும்போதே இவ்வளோண்டு சின்ன துண்டு வெள்ளம், அதை வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம். அதையுமே போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். மாற்றி பாருங்கள், கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்குது. நம்ம மேலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், அவ்வளோ அளவுக்கு குழம்பு இருந்துச்சு. நல்லா இந்தளவுக்கு சுண்டி வந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு நல்லா சுண்டணும், நல்லா திக்காகவே இருக்கும். நம்ம தக்காளியெலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் போட்டாலே நல்லா வந்து சாந்து கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தகதகன்னு இருக்குது பாருங்கள். நம்மளோட கருவேப்பிலை குழம்பு நல்லா ஹெல்த்தியான ஒரு குழம்பு. அயன் டிஃபிஷியன்சி இருக்கவங்களாம் ரெகுலராக எடுத்துக்கலாம். நல்ல இளநரையெல்லாம் போகணும் அப்படின்னாலும் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை வெளியில் வச்சு 15 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்பை. டெய்லி ஒரு கரண்டி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இளநரைன்ற பிரச்சனையே இருக்காது. முடி சீக்கிரம் நல்லா கருமையாகும் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கம கமன்னு நல்லா கலர்ஃபுல்லாக தகதகன்னு சூப்பராக நம்ம கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெகுலராக எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.